கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான கட்டுப்பட்ட வாழ்வை வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. உலகத்தில் வாழுகின்ற சமயத்தில் யாரின் மீது பிரியம் வைப்பதற்கு அல்லாஹும் ரசூலும் ஏவினார்களோ அவர்களின் மீது மாத்திரம் பிரிய வைப்பதற்கு அல்லாஹ் நமக்கு நம் சந்ததிகளுக்கும் உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் வாய்ப்பு தருவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பண்படுத்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல பல விஷயங்களை இந்த உலகத்திற்கு கொடுத்தான். நபிமார்களை, வேதங்களை, வழிமார்களை அச்சமோட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய உலமா பெருமக்களை, இப்படி வரிசையாக நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். மனிதன் பண்பட வேண்டும், மனிதன் பக்குவப்பட வேண்டும், மனிதன் உலகத்திலே மனிதனாகவே வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அல்லாஹையும் அல்லாஹுடைய திருப்தியையும் பெறுவ வேண்டும். இந்த மனிதன், இந்த மனித சமூகம் அல்லாஹோடு சேர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக பல்வேறு விஷயங்களை மனிதனை பண்படுத்துவதற்காக, மனிதனுக்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். அதே சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சமயங்களில் சோதனைகளுக்காக வேண்டி சில மோசமான விஷயங்களையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார். உதாரணமாக, தொழுக வேண்டும் என்ற எண்ணத்தோடு செல்லக்கூடிய மனிதனை, தொழுகைக்காக அவனுடைய உள்ளத்திலே உணர்வுகள் ஏற்படுத்தக்கூடிய வழக்குமாறுகளை படைத்திருக்கக்கூடிய அதே அல்லாஹ், அதே ரபுல் ஆலமீன் பள்ளிவாசலுக்கு வரவிடாமல் தடுப்பதற்குண்டான காரணியான ஷைத்தானையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். எதற்காக அல்லாஹ் ஷைத்தானை படைத்தான்? மனிதனை சோதிப்பதற்காக. இந்த மனிதன் அல்லாஹனுடைய திருப்தியை பெறுவதற்காக பல தடைகளை கடந்து பள்ளிவாசலுக்கு வருகிறானா, அல்லது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை சிக்கொண்டு அவன் பள்ளிவாசலுக்கு வராமலேயே சென்று விடுகிறானா என்பதை பரிசோதிப்பதற்காக அல்லாஹ் மனிதர்களை சோதிப்பதற்காக வேண்டி ஷைத்தானையும் படைத்தான். அந்த ஷைத்தானுடைய வழியிலே வந்திருக்கக்கூடிய பல்வேறு கலாச்சார தீர்வழி கல்விகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுமனே ஷைத்தானை படைத்து நேரடியாக மனிதனுக்கு முன்னால் நிறுத்தி வைத்து ஷைத்தானே இவர்களை வழிகெடுக்க முடிந்தால் வழிகெடுத்துக்கொள் என்று சொல்லவில்லை. மாறாக ஷைத்தானை படைத்ததை போல ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை போடக்கூடிய பல்வேறு கலாச்சார சீரழிவுகளையும் அல்லாஹ் இந்த சமூகத்தில் வைத்திருக்கிறார். எந்த மூமின் அல்லாஹை ஏற்றுக்கொண்டானோ, எந்த மூமின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அழகான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் இந்த கலாச்சார சீர்கேட்டிலே சிக்க மாட்டார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் வெளிப்படையாகவே ஒரு செய்தியை சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் காதலர் தினம் என்ற ஒரு கலிசடை தினத்தை சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதனுடைய வரலாறுகள் நமக்கு தேவையில்லை. ஆனாலும் கூட இதனுடைய விஷத்தன்மை இன்றைக்கு எந்த அளவிற்கு மோசமான முறையிலே இஸ்லாமிய சமூகத்தையும் பாதித்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதன் பண்பட வேண்டும், பக்குவப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக கொடுத்த இந்த மார்க்கத்தை கூட விட்டுவிட்டு ஏதோ சில மூதேவிகளோடு சேர்ந்து செல்லக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் இஸ்லாமிய மார்க்கத்திலையும் நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, காதலிப்பதற்காக அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறார். நீங்கள் காதலிக்கலாம். யாரை காதலிக்க வேண்டும்? அல்லாஹுவை நீங்கள் காதலிக்க வேண்டும். அல்லாஹுவின் மீது நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். அல்லாஹனுடைய அன்பை பெறுவதற்காக அல்லாஹனுடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டுமே தவிர, இந்த உலகத்தில் வேறு யார் என்ன செய்தாலும் அவர்கள் நேசிப்பதற்கு தகுந்தவர்கள் அல்ல என்பதை நாம் மனதிலே உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு சில யுவதிகளிடத்திலே, சில வயதிற்கு வந்த பெண்களிடத்திலே போய் நாம் கேட்கிறோம், நீ ஏன் இந்த ஆணை நீ காதலிக்கிறாய், இந்த மாற்று மதத்தை சார்ந்த இவனை காதலிப்பதற்குண்டான காரணம் என்ன என்று கேட்கின்ற பொழுது சில காரணங்களை சொல்லுகிறார்கள். அவன் அழகாக இருக்கிறான், எனவே நான் அவனை காதலிக்கிறேன். அவன் பணம் நிறைந்தவனாக இருக்கிறான், எனவே நான் அவனை காதலிக்கிறேன். அவன் கண்ணியத்திற்குரிய ஒரு அந்தஸ்தான ஒரு இடத்தில் இருக்கிறான், எனவே காதலிக்கிறேன் என்றெல்லாம் பெண்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதே வாதத்தை தான் முனாபி
தாவியத்தின்களும் வைத்தார்கள். குரான் ஷெரீஃபிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருவார், கண்ணியத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தேடுங்கள், அல்லாஹ்விடத்தில் தான் கண்ணியம் இருக்கிறது. முனாஃபிக்கின் என்று சொல்லக்கூடிய உள்ளத்திலே குஃப்ரியத்தை வைத்துக் கொண்டு வெளியிலே ஈமானியத்தை பறைசாற்றக்கூடிய நயவஞ்சக குணம் கொண்டவர்கள் இதை விளங்க மாட்டார்கள் என்று அல்லாஹு சொல்லிக் கொடுப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்காக அவன் நிறைய தியாகம் செய்து விட்டான், எனவே நான் அவனை காதலிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பெண்கள் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். நமக்காக மிகப்பெரிய தியாகம் செய்த நம்முடைய பெற்றோர்களை இருக்கிறார்கள், பெற்றோர்களை விட தியாகம் செய்தவர்களை உலகத்தில் பார்க்க முடியுமா? தன் இரத்தத்தை பாலாக மாற்றி, தன் தூக்கத்தை எல்லாம் இழந்து, தன்னுடைய எல்லா சுக துக்கங்கள் அனைத்தையும், தன்னுடைய சுகங்கள் அனைத்தையும் இழந்து தன் பிள்ளைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களின் மீது அனுபவிப்பதற்கு யோசிக்கக்கூடிய மனிதர்களாக இன்றைக்கு இருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒருவன் வந்துவிட்டான், ஏதோ ஒருவன் வந்துவிட்டால் என்பதற்காக அவளுக்கு பின்னால் செல்லக்கூடிய நன்றிகட்ட சமூகமாக நாம் மாறிவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு வேண்டியதையெல்லாம் செய்கிறான், எனவே நான் அவனை காதலிக்கிறேன் என்று சொல்லுபவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். சுவாசிப்பதற்கு மூக்கை மாத்திரம் அல்ல, அந்த சுவாசிக்கக்கூடிய சமயத்தில் ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் உள்ளே போகின்ற பொழுது நமக்கு தேவையான பிராணவாயு மாத்திரம் எடுத்துக் கொள்ளக்கூடிய அழகான நுரையீரலை தந்திருக்கிறானே, அந்த ரப்புல் ஆலமீனை விட்டுவிட்டு வேறு என்ன தகுதி இருக்கிறது? உலகத்தில் ஒரு சில அற்பமான பொருள்களை கொடுப்பவர்களை நேசிப்பதற்கு என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனக்கு நல்ல கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தான் என்று யாரையும் நாம் சுட்டிக்காட்ட முடியாத காரணம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிகச்சிறந்த கலாச்சாரத்தை இந்த உலகத்திலே வேறு யாரும் சொல்லித்தரவில்லை என்பது மாத்திரமல்ல, இன்றைக்கு உலகத்திலே பல மனிதர்கள் இஸ்லாமியத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாம் வளர்ந்துவிடக் கூடாது என்பதிலே குறியாக இருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பல்வேறு அவதூறு செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூட இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய அழகான கலாச்சாரத்தை எங்குமே எதிர்த்ததில்லை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய அதே நேரத்தில் தங்களுடைய ஆய்வு கட்டுரையாக சமர்ப்பிக்கக்கூடிய சமயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல நடங்கள், அவர்களைப் போல பேசுங்கள், அவர்களைப் போல உறங்குங்கள், அவர்களைப் போல தண்ணீர் குடியுங்கள், அவர்களைப் போல நீங்கள் சாப்பிடுங்கள் என்றுதான் நபி அவர்களுடைய அந்த கலாச்சாரத்தை சொல்லித் தருகிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக நல்ல கலாச்சாரமாக இருந்தாலும், நல்ல பல தியாகங்களாக இருந்தாலும், நம்மை அழகான முறையில் படைத்த ரப்புல் ஆலமீனை தவிர உலகத்தில் நாம் நேசிப்பதற்கு வேறு யாரும் தகுதியில்லை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதுவும் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சில ஆண்களையும் பெண்களையும் நாம் பார்க்கிறோம், அழகு என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி பல்வேறு இளைஞர்களும் யுவதிகளும் மோசமான பாதையிலே, அதுவும் இஸ்லாமிய மார்க்கத்தை கூட விட்டுவிட்டு செல்கிறார்களே, ஆச்சரியமாக இருக்கிறது. உலகத்திலே அழகு எத்தனை காலம் இருந்துவிடப் போகிறது யோசித்து பாருங்கள். ஏதாவது ஒரு விபத்துகள் ஏற்பட்டு விட்டால் அந்த அழகு போய்விடும், சில காலங்கள் வயது ஆகிவிட்டால் அந்த அழகு போய்விடும். இது எல்லாவற்றையும் கடந்து நல்ல கலாச்சாரத்தை போதிக்கக்கூடிய இந்த மார்க்கம் இருக்கக்கூடிய, இந்த மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அந்த சட்டத்தை விட்டுவிடக்கூடியவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹும் ரசூலும் நாளை நம்மை காக்கக்கூடியவர்கள். நாளை மஹ்ஷர் மைதானத்தில் யானசி யானசி என்று சுற்றக்கூடிய சமயத்திலே நம்மை பாதுகாத்து சொர்க்கத்தின் வாயில் வரை கொண்டு போய் அல்ல, சொர்க்கத்திலேயே கொண்டு போய்விடக்கூடிய அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டு, அவர்கள் காட்டித்தந்த இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு, அவர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த ஷரியத்தை விட்டுவிட்டு வேறு எதற்காகவும் இந்த உலகத்திலே வேறு யாரையும் நேசிக்க கூடாது என்பதை நாம் மனதிலே உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். சில சமயங்களிலே சில மனிதர்களை நாம் பார்க்கிறோம், ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், புகாரியினுடைய முதல் ஹதீஸ் புகாரி இமாம் பதிவு செய்வார்கள், இன்னமா இன்னமல் அஹ்மாது பில்லியாத் வைன்னமா லிகுல்மிரி இன்மானவா என்ற ஹதீஸினுடைய விளக்கத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தையின் பின்னணி குறித்து விளக்க உரைகளை எழுதி கொடுப்பார்கள். ஒரு சஹாபி பெண்மணி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவிலிருந்து புறப்பட்டு மதினாவிற்கு வருகிறார். அந்த சஹாபி பெண்மணியை நேசித்த அந்த சஹாபி பெண்மணியை திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற உண்மையான ஒரு பாசத்தோடு இருக்கக்கூடிய மாற்று மதத்தை, அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத இன்னொரு மனிதரும் அவர் ஹிஜ்ரத் செய்து வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விற்காக ரசூலுக்காக ஷரியத்திற்காக யார் ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்களுக்கு அதற்குண்டான கூலி கிடைக்கும்.
மாறாக ஒரு பெண்ணுக்காக எதிர செய்தவர்கள், ஒரு பெண்ணுக்காக நாட்டை விட்டு துறந்தவர்களுக்கு அந்த கூலி கிடைக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுப்பார்கள். பின்தொடர்ந்து வந்த இந்த மனிதர் அந்த சஹாபி பெண்மணியிடத்திலே போய் சொல்லுவார், நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், உன்னை ஏமாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் என்னிடத்தில் இல்லை, என்னை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சஹாபி பெண்மணி சொல்லுவார், அழகாக சொல்லுவார், இல்லை, மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், ஷரியத்தை என்னுடைய வாழ்க்கை நெறிமுறையாக வாழ்வியல் கோட்பாடாக நான் ஏற்றுக்கொண்டேன், இந்த ஷரியத்தை எனக்கு அழகான முறையிலே சொல்லி தந்திருக்கிறது, உனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடிய அழகு படைத்தவர்களாக இருந்தாலும் மாற்று மதத்தவர்களை திருமணம் முடிப்பது ஹராம் என்ற வார்த்தையை இந்த ஷரியத் இந்த குர்ஆன் எனக்கு சொல்லி தந்திருக்கிறது, எனவே உன்னை நான் திருமணம் செய்யவே முடியாது என்று அந்த பெண்மணியும் ஒதுங்கி செல்கிறார். சஹாபி பெண்மணி விடாமல் இவரும் பல்வேறு ஆசை வார்த்தைகளை சொல்லுகிறார், உனக்கு சொத்து தருகிறேன், சுகம் தருகிறேன், வேண்டுமென்றதெல்லாம் தருகிறேன், என்னை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சஹாபி பெண்மணி சொல்வார், நீ கொடுக்கக்கூடிய சொத்தோ சுகங்களோ, நீ கொடுக்கக்கூடிய செல்வங்களோ பணங்காசுகளோ நாளை மறுமையில் என்னை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்து விடாது, நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடாது, அல்லாஹ்வுடைய கடுமையான கேள்வி கணக்கிலிருந்து எனக்கு லேசப்படுத்தி தந்து விடாது, எனவே இந்த சொத்தையும் சுகத்தையும் பணமையும் காசதையும் வைத்து என்னால் நாளை மறுமையில் எதையும் செய்ய முடியாது, என் கபருடைய வாழ்க்கையும் இதை கொண்டு சுகம் பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை தந்து விடாது, எனவே உன் சொத்து சுகம் எதுவும் வேண்டாம் என்று அந்த சஹாபி பெண்மணி சொல்கிறார். வேறு என்னதான் நான் செய்ய வேண்டும், உன்னை திருமணம் முடிப்பதற்கு என்று கேட்கின்ற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய ஆலோசனை பீரலே இந்த சஹாபி பெண்மணி அழகாக சொல்லுவார், நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுதல் என்ற அந்த செயலையே மகராக வைத்து நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுவார். அவரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த சஹாபி பெண்மணி அவரை திருமணம் முடித்தார் என்று வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதுதான் சஹாபி பெண்மணிகள். உலகத்தில் எதை கொடுத்தாலும் ஷரியத்தை விட்டுவிட மாட்டேன் என்று சொன்ன அந்த சஹாபி பெண்மணிகளுடைய பெயரை வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு அந்த சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கையை வாழ்கிறார்களா என்பது யோசனைக்குரிய, சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது போன்ற தினங்களிலே வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது, இது போன்ற தினங்களிலே அன்பு காதல் என்ற அந்த வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வது, இதை எல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் தந்தது முடிவானாக. விளையாட்டிற்கு கூட, யதார்த்தமாக கூட நமது வாட்ஸ்அப் தளங்களிலே இது போன்ற வார்த்தைகளை பதிவு செய்வதிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. மிக குறிப்பாக நாம் நேசிப்பதற்கு தகுதியானவர்களின் பட்டியலில் நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய நல்ல நண்பர்கள், இது எல்லாவற்றையும் கடந்து நமக்காகவே உலகத்தில் பிறந்து வாழ்ந்து மறைந்து இன்னும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும், அவர்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவையும் உண்மையான முறையில் நேசிப்பதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு நம் சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. குர்ஆன் ஹதீஸினுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கும், நம்முடைய மிக குறிப்பான அந்த இளைஞர்களுக்குண்டான வாழ்வாக குர்ஆன் மாறுவதற்குண்டான வாய்ப்புகளை தந்தல் புரிவானாக. ஆமீன் வ ஆக்கிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி وبحمدك ونشهد لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين. الحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.